ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருப்பூர் டாக்ஸ். இந்த ஜெனரேஷனோட மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் டைம் பாஸ்னால் யூடியூப்னு சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாதுங்க. என்னங்க யூடியூப் என்டர்டெயின்மெண்ட்க்கும் டைம் பாஸ்க்கும் மட்டும் தானான்னு கேட்குறீங்களா? இல்லவே இல்லைங்க. ரசம் வைக்கிறதுலேருந்து ராக்கெட் சயின்ஸ் வரைக்கும் நமக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் கண்டிப்பாக யூடியூப்பில் ஆன்சர் இருக்கும். யூடியூப் மூலயமா ஓவர் நைட்டில் சென்சேஷனான எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கோம். ஏங்க, ஒரே ஒரு கன்சுமிட்டல் மூலமாக ஓவர் நைட்டில் வேர்ல்டு ஃபேமஸ் ஆன நம்ம டார்லிங் பேபி பிரியா வாரியரை யாராலையாவது மறக்க முடியுமா? சினிமா செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லைங்க, சாதாரண மக்களாலேயும் யூடியூப் சேனல்ஸ் மூலயமா சீக்கிரமாக செலிபிரிட்டி லெவலுக்கு போக முடியும் கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அப்படிப்பட்ட யூடியூபுக்கும் இன்றைக்கி இந்த டேட்டுக்கும் ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்குது. அது என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அவர் அந்த வீடியோவை அப்லோட் பண்ண டேட் 2005 April 23. ஆமாங்க, எக்ஸாக்டாக இன்றைக்கி டேட் தான். இனிஷியல் டேஸில் யூடியூப்பில் மேக்ஸிமம் 15 minutes வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். ஆனால் இப்போ நம்மளால் 12 hours வீடியோ வரைக்கும் அப்லோட் பண்ண முடியும். யூஎஸில் 2005 லான்ச் பண்ண யூடியூப் 2007 தாங்க மற்ற கண்ட்ரீஸில் லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரேசில், ஜப்பான் போன்ற கண்ட்ரீஸ்லலாம் 2007, இந்தியாவில் 2008 லான்ச் பண்ணாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ் போன்ற எல்லா மொழிகள்லேயுமே யூடியூப்பில் நம்ம யூஸ் பண்ண முடியும். 2012 ஒபாமா அண்ட் மிட் ரோமினியோட எலெக்ஷன் கேம்பெயினை யூடியூப் லைவ் போட்டு சும்மா தெரிக்க விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். டான் மில்டன் அப்படிங்கிறவர் யூடியூப்பில் வீடியோ போட்டு வருஷத்துக்கு இந்திய மதிப்பில் 106 கோடி ரூபா சம்பாதிக்கிறார். அப்படி அவர் எதை பற்றின வீடியோ போடுறாருன்னு நினைக்கிறீங்களா? வீடியோ கேம்ஸ் பற்றி தாங்க. கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்லங்க. ரியான் அப்படிங்கிற 6 வயசு பையன் தான் விளையாடுற டாய்ஸை வச்சு வீடியோ போட்டு வருஷத்துக்கு 70 கோடி ரூபா சம்பாதிச்சிட்ருக்கான். கொஞ்சம் பொறாமையாக இருக்குல்ல? என்னங்க, வெளிநாட்டுக்காரங்க மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்களா? நம்ம இந்தியாவில், நம்ம திருப்பூரில் கோபிநாத் அப்படிங்கிறவர் ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பித்து தன்னோட அப்பா சமைக்கிற வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி எக்கச்சக்கமாக பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காருங்க. இந்த யூடியூப்பை பயன்படுத்தி சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணும்னாலும் பணம் சம்பாதிக்கலாம், பாப்புலர் ஆகலாம். நம்மளோட திறமைகளை வெளியே காட்டுறதுக்கு சோஷியல் மீடியா ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம்னு நினச்சிங்கன்னா அதில் யூடியூபோட பங்கு ரொம்ப ரொம்ப பெருசு. அதை யாராலையும் கண்டிப்பாக மறுக்கவே முடியாது. எந்த ஒரு விஷயத்துலேயும் பாசிட்டிவ் சைடும் இருக்கும், நெகட்டிவ் சைடும் இருக்குது. அது நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தாங்க இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ண ஸ்டோரியை அதே யூடியூப் வீடியோவில் பார்க்குற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுமா? திருப்பூர் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.